ஹாய், என் பேர் ஹரிஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பிட்காயின் பிரைஸ் அப்டேட், அப்புறம் பிளாக்செயின் என்னன்னு பார்க்க போறோம், அப்புறம் செக்பிட், அப்புறம் லைட்னிங் நெட்ஒர்க் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்றதை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயினோட பிரைஸ் அப்டேட். இப்போ பிட்காயின் பிரைஸ் வந்து 7,928 இருக்குது. ஓவரால் மார்க்கெட் கேப் வந்து 300 பில்லியன் மார்க்கெட் கேப்ல இருக்கு. பிட்காயின் டாமினன்ஸ் வந்து 44.8% இருக்கு. பிட்காயினோட டாமினன்ஸ் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கு. ஸோ வந்து ஆல்ட் காயினோட பிரைஸ் வந்து கம்மியாகும். பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து இன்னும் ஒரு 1 or 2 months வந்து இன்க்ரீஸ் ஆகினே தான் இருக்கும். ஸோ அது 1 or 2 months வந்து ஆல்ட் காயினோட பிரைஸ் நமக்கு கம்மியாகினே இருக்கும். இப்போ சார்ட் பார்க்கலாம். இங்கே வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது 7,747, அதுதான் வந்து இப்போ இருக்க சப்போர்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. சப்போஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 7,300, 7,200 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இது 6,700 இருக்கு, 6,400 அதை விட்டிங்கன்னா 5,800 இருக்கு. அதுக்கும் கீழே போனீங்கன்னா இங்கே ஒரு 5,000 இன்னொரு சப்போர்ட் இருக்குது, அது ரீச் ஆகும் சொல்றாங்க. பட் ஆனால் இதுக்கு இங்கேயே வந்து நல்ல புல் பேக் இருக்குது. ஸோ வந்து இங்கே இப்போ அடுத்தது வந்து இங்கேருந்து இது ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ், அரௌண்ட் 8,800 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பிளாக் செயின் தான் என்னன்னு பார்ப்போம். பிளாக் செயின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாக் பிளாக்காக இருக்கும். இது ஒரு பிளாக்கோட இது வந்து 1 MB, இதோட சைஸ் வந்து 1 MB. இது மாதிரி ஒரு ஒரு பிளாக்காக ஒரு ஒரு 10 மினிட்ஸுக்கும் ஒரு ஒரு பிளாக்காக வரும். இப்போ வந்து ஒரு பிளாக்ல வந்து 1 MB டிரான்சாக்ஷன், இப்போ ஒரு 1 பிட்காயின் நம்ம அனுப்புறோம்னா அதோட அதோட எவ்வளோ சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 KB அப்படி இருக்கும். அது மாதிரி வந்து 1 MBக்கு எவ்வளோ பிட்காயின் டிரான்சாக்ஷன் பண்ண முடியுமோ அது வந்து தான் ஒரு பிளாக்ல பண்ண முடியும். மேக்ஸிமம் 1 MB தான் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த பிளாக்ல வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ பிட்காயின் அன்கன்ஃபார்ம் டிரான்சாக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது, 1,700 தான் இருக்குது. ஸோ வந்து கம்மியாக தான் போகுது. முன்ன நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கே $30 பே பண்ணுற நிலமை வந்தது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே பாருங்கள், ஒரு டிரான்சாக்ஷனுக்கே $30-$40, $37 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்குது. இப்போ வந்து ஏன் இப்படி கம்மியாயிருக்குன்னா செக்வெட் அடாப்ஷன் அதிகமாக இருக்கு. செக்வெட்னா என்னன்னா செகண்ட் லேயர் சொல்யூஷன். இப்போ வந்து லெகசி செக்வெட் ரெண்டு அட்ரஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம பிட்காயினோட அட்ரஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து இருங்க காட்டுறேன். பிட்காயினோட அட்ரஸ் ஸ்டார்டிங் வந்து 1 ஆரம்பிச்சதுன்னா அது வந்து 1 ஆரம்பிச்சுன்னா அது லெகசி அட்ரஸ். லெகசி அட்ரஸ்ல என்னன்னா இப்போ இந்த பிளாக்ல வந்து ஒரு நம்ம அந்த டிரான்சாக்ஷன் பத்தி ஃபுல் டீடைல்ஸும் இருக்கிறது வந்து லெகசி அட்ரஸ். அந்த டிரான்சாக்ஷனை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும்போது நம்ம சைஸ் வந்து அதிகமாகும். ஸோ வந்து இந்த 1 MB பிளாக்ல வந்து கம்மியாக தான் இடம் பிடிக்கும். இதே நம்ம செக்வெட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா செக்வெட் வந்து அட்ரஸோட ஸ்டார்டிங் வந்து 3 ஆரம்பிக்கும். இப்போ இது வரைக்கும் பாருங்க 3 ஆரம்பிக்கிற அட்ரஸ் எல்லாமே வந்து செக்வெட் அட்ரஸ். செக்வெட் அட்ரஸால என்ன யூஸ் பண்ணோம்னா தேவையானது மட்டும் வச்சுன்னு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் அது ஏற்றுக்காது. ஸோ வந்து இந்த பிளாக்ல வந்து சைஸை கம்மி பண்ணும். சைஸை கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ கம்மியாகும். அதிக சைஸ் இருக்கும்போது அதிக டிரான்சாக்ஷன் ஃபீ, கம்மி சைஸ் எடுக்கும்போது கம்மி டிரான்சாக்ஷன் ஃபீ தான் எடுக்கும். ஸோ வந்து உங்களுக்கு தேவையில்லாத டீடைல்ஸ், நமக்கு அந்த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ்லாம் தேவையில்லைன்னா நம்ம செக்வெட் அட்ரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் லெகசி அட்ரஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. செக்வெட் அட்ரஸ்லாம் வந்து எப்படின்னா இந்த லெஜர் நானோ எஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து செக்வெட் அட்ரஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏன் இவ்வளோ கம்மியாயிருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செக்வெட்டோட அடாப்ஷன் அதிகமாக இருக்குது. இந்த இடம் ஏன்னா இது காயின் பேஸ் எல்லாருக்கும் தெரியும். காயின் பேஸோட வந்து செக்வெட் அட்ரஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஒரு பிப்ரவரியிலேருந்து வந்து செக்வெட் அட்ரஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க. முன்னெல்லாம் வந்து 2 lakh, 3 lakh டிரான்சாக்ஷன் வெயிட்டிங்ல இருந்தது. இப்போ வந்து 2,000 டிரான்சாக்ஷன் தான் வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ என்ன ப்ராஃபிட்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இப்போ டிரான்சாக்ஷன்லாம் கன்ஃபார்ம் ஆகும். இப்போ இதுவுமே வந்து ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்குமே நம்ம வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அடுத்தது இப்போ செக்வெட் வந்து செகண்ட் லேயர் சொல்யூஷன் மாதிரி இன்னொரு செகண்ட் லேயர் சொல்யூஷன் எடுத்துன்னு வர போகிறாங்க. ஏன்னா இப்போ மாஸ்டர் வீசா கார்டெலாம் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 50,000 டிரான்சாக்ஷன் இருக்கும் பண்ணுற அளவுக்கு வந்து கேப்பபிளாக இருக்குது. பட் ஆனால் இங்கே பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1,000 டிரான்சாக்ஷன், ஒரு 10 மினிட்ஸுக்கு வந்து 1,000 டிரான்சாக்ஷன் அப்படிதான் வந்து பண்ண முடியுது. ஸோ வந்து இப்போ ஃபியூச்சர்ல வந்து நிறைய டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணும்போது எப்படி இது வந்து யூஸ் பண்ண முடியாதுல பிட்காயின், அதுக்கு தான் வந்து இப்போ லைட்னிங் நெட்ஒர்க்குன்ட்டு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. லைட்னிங் நெட்ஒர்க்னா ஒன்றும் இல்லை, ஆஃப் செயின்ல டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா இப்போ எல்லா
இப்ப நம்ம பண்ற எல்லா டிரான்சாக்ஷனும் வந்து இந்த மெயின் பிளாக்ல போயினே இருக்குது. பட் ஆனா இந்த மாதிரி மெயினான டிரான்சாக்ஷன் இப்ப நானும் நீங்களும் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம், நீங்களும் நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுவோம், ஒரு 10 டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா 10 இப்ப பண்றது வந்து 10 வந்து இந்த மெயின் பிளாக்ல வந்து டிரான்சாக்ஷன் பே நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்ப ஆஃப்லைன்ல இப்ப நானும் நீங்களும் சேர்த்து ஒரு டிரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணும் போது மட்டும் நானும் நீங்களும் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ பே பண்ணணும். நமக்கு நடுவுல வந்து எவ்வளவு டிரான்சாக்ஷன் வேணா பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஃபீயே இல்லை. அப்புறம் வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடுவுல இருக்கிற டிரான்சாக்ஷனை முடிச்சுக்கலாம் நம்ம முடிவு பண்ணும்போது நீங்களும் நானும் சேர்ந்து சிக்னேச்சர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு, அந்த சிக்னேச்சர் பண்ணிட்டோம்னா நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற டிரான்சாக்ஷன் முடிச்சிட்டோம். அப்ப முடியும் போது ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ. இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ண ஒரு இப்போ ஒரு நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு 1000 டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ, எண்ட் ஆகும் போது ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ, அவள் தான் கட்ட போறோம். பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்க 1000 டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணா 1000 டிரான்சாக்ஷனுக்குமே நம்ம வந்து இப்ப ஃபீஸ் கட்டின்னு இருக்கோம். சோ வந்து இப்ப லைட்னிங் நெட்வொர்க் வர போறது நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ கம்மியாகும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு அட்வான்டேஜ், இப்ப நான் உங்க இப்ப இதுதான் நான் வச்சுக்கோங்க, இதுதான் நீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என் கூட கனெக்ட் ஆயிருக்கீங்கன்னா நானும் நீங்க மட்டும் மட்டும்தான் பண்ண முடியும்னு இல்ல. இப்ப நான் யார் யார் கூட எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கேன்னு பாருங்க. இப்ப வந்து நான் நீங்க இந்த இந்த சேனல் கூட வந்து நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்கன்னா இந்த சேனல் எந்தெந்த சேனல் கூட கனெக்டா இருக்கோ அது இது மாதிரி செயின் லிங்கா போயினே இருக்கும். இது இப்ப எந்த இப்ப எல்லாமே இன்டர்லிங்க் ஆயிட்டு இருக்கும். இப்ப நான் வந்து உங்க கூட ஒரு செயின் லிங்க்ல இருப்பேன், நீங்க இன்னொருத்தவங்க கூட இருக்கீங்கன்னா நான் அவங்களுக்கு அனுப்பினாலுமே நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ இல்ல, அது ஆஃப் செயின்ல நடக்கும். இதுதான் இதோட பிளஸ். இப்ப அது வந்து டெஸ்ட் நெட்ல இருந்து இப்பதான் மெயின் நெட்டுக்கு வந்திருக்குது. இன்னும் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு 1 ஆகும். 2019 தான் வந்து இது எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி வரும். இப்போ இது கொஞ்சம் பேர் இதுக்கு நீங்க நம்மளே இப்ப சேனல் ஓபன் பண்ணோம்னா கொஞ்சம் ப்ரோக்ராமிங் எல்லாம் எழுத வேண்டியது இருக்கும். பட் ஆனா இதுக்கு வந்து ஃபியூச்சர்ல எப்படின்னா இப்ப செக்வெட் மாதிரி அது ஒரு கம்பெனி எடுத்து அவங்க வந்து நமக்கு ஈஸியா டிரான்சாக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும் போது நமக்கு வந்து ஈஸி டிரான்சாக்ஷன் ஆயிடும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீயும் இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்க எல்லாருமே, இப்ப நீங்க இப்ப மெயின் இது ப்ராப்ளமே வந்து ஒரு நம்ம ஒரு காஃபி குடிக்க போறோம்னா இது ஒரு கரன்சியா தானே சொல்றாங்க எல்லாருக்கும். இப்ப காஃபி குடிக்க போறோம்னா நம்ம காஃபி வந்து ஒரு $1 குடிக்கிறோம்னா அதுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீ $2 கொடுக்குற மாதிரி வரும். அது நமக்கு வேஸ்ட் தானே. அதுக்குதான் இந்த மாதிரி இப்ப டெய்லி இப்ப ஸ்டார் பாக்ஸ்ல வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டோம், ஸ்டார் பாக்ஸ் கூட ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டோம்னா 0 டிரான்சாக்ஷன் நம்ம எத்தனை ஸ்டார் பாக்ஸ் கூட எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டார் பாக்ஸ் யார் யார் கூட கனெக்ஷன், டாமினஸ் அந்த மாதிரி எல்லாரும் கூட கனெக்ஷன் இருந்தாங்கன்னா அவங்க கூடயும் நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ, நம்ம புதுசா ஒரு சேனல் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுதான் இந்த லைட்னிங் நெட்ஒர்க்கோட பிளஸ். இது வந்து இப்ப ஸ்டார்டிங்ல தான் இருக்குது, இன்னும் வந்து ஃபுல்லா வரல. இப்போதைக்கு செக்வெட் வந்து அடாப்ஷன் இது அது இல்லாம இந்த 30 இப்ப நடக்கிற மொத்த டிரான்சாக்ஷன்ல வந்து 31-35% செக்வெட்ல நடக்குது. அதுவும் இது எது கனெக்ட் பண்றாங்கன்னா செக்வெட் டு செக்வெட் அட்ரஸ் தான் இது. இப்ப நான் செக்வெட்ல இருந்து மத்த அட்ரஸ்க்கு அனுப்புறதுலாம் இதுல கணக்கு வராது. சோ வந்து செக்வெட்டோட அடாப்ஷன் ஒரு 50% கிட்ட இருக்கும். எப்படி பாதிக்கு பாதி பேர் இப்ப செக்வெட் தான் யூஸ் பண்றாங்க. நானும் செக்வெட் அட்ரஸ் தான் யூஸ் பண்றேன். லெஜர் நானோ, நீங்க லெஜர் நானோ எஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு கேட்கும் உங்களுக்கு லெகசி அட்ரஸ் வேணுமா செக்வெட் அட்ரஸ் வேணுமான்ட்டு. நம்ம எது செலக்ட் பண்றோமோ அதுதான். லெகசி அட்ரஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ அதிகமாகும். லெகசி அட்ரஸ்ல வந்து $38 ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ கேட்டப்ப வந்து செக்வெட் அட்ரஸ்ல வந்து எனக்கு $18 தான் கேட்டுச்சு. ஸோ வந்து செக்வெட் அட்ரஸ் இப்ப லெகசி அட்ரஸ் எல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்ப எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பைனான்ஸ் அப்புறம் பிட்ரெக்ஸ் அவங்கலாம் வந்து லெகசி அட்ரஸ் தான் யூஸ் பண்றாங்க. இப்ப காயின் பேஸ் தான் இப்பதான் வந்து செக்வெட் அட்ரஸ்க்கு யூஸ் பண்ண வந்திருக்காங்க. இது மாதிரி இப்ப பிட்ரெக்ஸ் அப்புறம் பைனான்ஸ் எல்லாருமே வந்து செக்வெட் அட்ரஸ்க்கு வர வர உங்களுக்கு எல்லா இடத்துலயும் டிரான்சாக்ஷன் ஃபீ கம்மி ஆகும். ஓகே, அவள் தான் இதை பத்தி சொல்றதுக்கு. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், எந்த ஃபினான்சியல் அட்வைசரும் இல்லை. உங்களுக்கு எந்த டவுட்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் டவுட்டு கிளியர் பண்றேன்.